கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயந்து மகா. சர்வ ஜகத் காரணனான சர்வேஸ்வரனும் சர்வபூத ஹித பிரதாவான ஸ்ரீதேவியும் சொரக்கின்ற சீரருளால ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை அர்த்தத்துடன் அனுபவிச்சின்றிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமம் 31வது திருநாமம், புத்தி அப்படிங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் அநேகம். எம்பெருமானுக்கு காந்தாவாக இருந்துண்டு அவனை வசீகரணம் பண்ணி அவனுடைய க்ஷமையை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கிறாள். க்ஷமாவாக இருந்து கொண்டு இந்த க்ஷமை அவதாரந்தோறும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுதெல்லாம் தானும் வந்து அவதரிக்கிறாள். க்ஷீரோத சம்பவாவாக இருந்து கொண்டு எம்பெருமான் எந்த அவதாரம் பண்ணினாலும் எப்பேற்பட்ட பாப்பியை தண்டிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுகிரக பராவாயிருந்து செயல்படுகிறாள் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம் வரை. இப்படி எம்பெருமானுடைய கிருபையை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பிராட்டி இந்த உலகத்திலையும் நம்மளுக்கு வாழக்கூடிய வழியை சொல்லி கொடுக்கிறாள். எப்படி சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா உபகாரங்களையும் தானே பண்ணி கொடுக்கிறாள் லக்ஷ்மி தேவி இகலோகத்தில். அத இந்த கதை மூலம் பார்க்கலாம். மகாபாரதத்து கதை இது. மகாபாரதத்துல தர்மபுத்திரர் துரியோதனன் கிட்டக்க சூதாட்டமாடி இரண்டாவது முறை தோத்தத்துக்கு அப்புறம் 12 வருஷம் வனவாசம் போய் 13வது வருஷம் அஜ்ஞாதவாசத்துல இருந்து திருப்பி வந்தால் ராஜ்யம் அப்படிங்கிற ஒப்பந்தத்துல வனத்துக்கு போயிருக்கார். இது வனப்பருவா மகாபாரதத்துல. இப்படி இவர்கள் வனவாசம் பண்ணும் பொழுது அந்த வனவாசத்தினுடைய கடைசி பகுதியில, அதாவது 12வது வருஷத்தினுடைய கடைசியில ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அஜ்ஞாதவாசம் அடுத்தது வரப்போறது அப்படிங்கறத பத்தி சிந்தனை பண்ணணும்னு உட்கார்றார்கள் பஞ்சபாண்டவர்கள். தர்மபுத்திரனுக்கு கவலையாம், அஜ்ஞாதவாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இவர்கள் தான் பாண்டவர்கள், இவள் தான் திரௌபதி அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இவர்கள் மறைந்து வாழணும். எப்படி மறைக்க முடியும்? அர்ஜுனனுடைய பராக்கிரமமோ பீமனுடைய பலமோ திரௌபதியினுடைய அழகோ உலகமே அறிந்ததான். இப்படி இருக்கும் பொழுது இவர்களையெல்லாம் எப்படி மறைத்து வைக்கிறது அப்படின்னு தர்மபுத்திரருக்கு ஒரு கவலை. அந்த யோஜனையில இவர் உட்கார்ந்துருக்கார். அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு அந்தணன், ஒரு பிராமணன் ஓடி வரான், அழுதுட்டே வரான். ராஜா, என்னுடைய சொத்து பறி போயிடுது அப்படின்னா. சொத்தா? என்ன சொத்து இந்த பிராமணனுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தா அந்த பிராமணன் சொல்றான், என்னுடைய அரணிக்கட்டைய காணும். அரணிக்கட்டை அப்படிங்கிறது தான் அக்னிய மூற்றத்துக்கு உபயோகப்படுத்துற வஸ்து. பிராமணர்கள் அக்னிஹோத்திரம் பண்ணணும், அது அவளுக்கு நித்திய கர்மா. அது பண்றதுக்கு தேவையான இந்த அரணிக்கட்டை தான் இவருக்கு சொத்தாம். அத காணும் அப்படின்னு பதறி போய் வந்து நின்ற உடனே தர்மபுத்திரன் இவருடைய தர்மத்தை கண்டு சந்தோஷப்பட்டாராம். உடனே இவருக்கு உதவணும் அப்படிங்கறதுக்காக என்ன ஆச்சுன்னு விசாரிச்சார். இவர் சொல்றார், ஒண்ணுமில்ல, என்னுடைய அரணிக்கட்டைய ஒரு மரத்து மேல இப்படி தொங்க விட்டுருந்தேன். அந்த மரத்து கீழே ஒரு மான் வந்தது, அது போய் அந்த மரத்து மேல சாஞ்சுதா, அது சாஞ்சி வெளியில வரும்பொழுது
அந்த அரணிக்கட்டை அதனுடைய கொம்புல மாட்டின்னு அந்த மான் ஓடி போயிடுத்து. என்னுடைய அரணிக்கட்டையும் அதோட போயிடுத்து. என் சொத்தே போச்சு அப்படின்னு இவர் அழறார். இதை பார்த்த உடனே தர்மபுத்திரர் அந்த மானை தேடி பின்னாடியே ஓடினாராம். அவர் பின்னாடி தம்பிகள் எல்லாரும் ஓடுறா. மானை தேடி 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 ஓடுறா. மான் கண்ணில் பட்டுடுத்து. ஆனா வேகமா ஓடுறதாம். இவாளும் வேகமா ஓடுறா. அப்படியே புடிச்சுடுவா போல இருக்கு. ஆனா பார்த்தா திடீர்னு காணும் அந்த மானை. இப்படியே ஏமாத்தி ஏமாத்தி பகுகாலம் ஓடிட்டாளாம். நல்ல வெயில் அடிக்கிறது. ரொம்ப தூரம் ஓடினாவிட்டு அந்த மான் கண்ணுக்கே தெரியல, எங்க போச்சுனே தெரியல. இவாள்லாம் களைச்சி போயிட்டா. அப்போ தர்மபுத்திரர் ஒரு ஆலமரத்தின் கீழே போய் உட்காண்டாராம். அப்பா மான் எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா ரொம்ப களைப்பா இருக்கு, தாகம் தாங்கல, கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சா தேவல, அதை பருகிட்டு மேல தேடலாம் அப்படின்னு நினைச்சாராம். அந்த சமயத்துலதான் நீர் பக்ஷிகள் சத்தம் போடுறது காதுல விழறதாம். எங்கேதோ குளிர் காத்து அடிக்கிறதாம். கிட்டதான் ஏதோ ஒரு ஜலாசயம் இருக்கணும், தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் இங்கதான் கிட்ட எங்கேயாவது இருக்கும். அதனால அதை தேடிண்டு போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தர்மபுத்திரர் தம்பிய பார்த்து சொன்னார். யார பார்த்து சொன்னார்னா நகுலனை பார்த்து சொன்னாராம். நகுலனும் ஆஹா சரி அண்ணா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்பரா துணிய காலி பண்ணி அதுல தண்ணீர் எடுத்துட்டு வரத்துக்காக இந்த ஜலாசயத்தை தேடி போனான். போய் பார்த்தா கொஞ்ச தூரத்திலேயே ரொம்ப அழகான ஒரு தடாகம் இருக்கு. அற்புதமா இருந்துதான். தாமரை பூவா பூத்து இருக்கான். சுத்தி தாழ மரமா இருக்கான். அற்புதமா இருக்கு இந்த காட்சி. இந்த தடாகத்துள்ள இறங்கறதுக்கு படித்துறை வேற கட்டி வச்சிருக்கா வசதியா. சரி போய் நாமளும் தாகத்தை தடித்து கொண்டு அண்ணாவுக்கும் தீர்த்தம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நகுலன் இறங்கறான். அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு அசரீரி குரல். இந்த தண்ணீரை பருகக்கூடாது, இந்த குளம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கறத அந்த அசரீரி. இந்த தண்ணீர் எடுக்கணும்னா நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நகுலன் கண்டுக்கவே இல்லை. நீ யாரு கேள்வி கேட்கறது, நான் யாரு பதில் சொல்றது, இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துல முதல்ல தீர்த்தம் சாட்டா போறோம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பருகிறதுதா. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டானாம் நகுலன். பிராணனே போயிடுத்து போல இருக்கு. இப்படி கிடக்கிறான். ஆச்சு கொஞ்ச நாளி, இவன் வரலையே அப்படின்னு கவலைப்பட்ட தர்மபுத்திரர் சகதேவனை போய் பார்க்க சொன்னார். சகதேவனும் இந்த இடத்தை தேடி வந்தார். வந்து பார்த்தா நகுலன் இப்படி கிடக்கிறான். பகீர்ந்தது, அடாடா யார் இப்படி என்னுடைய சகோதரனை பண்ணினது அப்படின்னு கோபத்தோட பார்த்தார். எங்கேந்து இவருக்கு இப்படி ஆயிருக்கும், சரி முதல்ல கொஞ்சம் தண்ணீரை பருகிட்டு யோசிப்போம் அப்படின்னு நினைச்சு இந்த தண்ணீரை எடுத்து பருக போனான். திருப்பி அதே குரல், அதே அசரீரி, அதே விஷயத்த சொல்லித்து, இந்த தடாகம் எனக்கு சொந்தம், இதுல இந்த தண்ணீர் பருகணும்னா முதல்ல நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சகதேவனும் கேட்கல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணீரை பருக போய் சகதேவனுக்கும் அதே கதிதான். கொஞ்ச நாள் யாச்சு, அர்ஜுனன் அனுப்பிச்சார் தர்மபுத்திரர். அர்ஜுனனுக்கும் இதே கதி, அவனும் விழுந்து கிடக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பீமசேனனை அனுப்பிச்சார் தர்மபுத்திரர். பீமசேனனுக்கும் இதே கதி தான். நாலு பேரும் இப்ப அப்படியே கிடக்கிறார்கள். தர்மபுத்திரருக்கு கவலை தாங்கல. தம்பிகள் எல்லாம் காணுமே, எங்க போயிட்டாலோ, ஏதாவது மிருகம் அடிச்சுடுத்தா, இல்ல அந்த ஜலாசயம் கிடைக்காம தேடிட்டு இருக்காளா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இவரே தேடி போய் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நாலு தம்பிகள் இப்படி கிடக்கறா. இவருக்கு துக்கம் தாங்கல. அடாடா குந்தி அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இப்படி போய் நேர்ந்து போச்சே, என்ன ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு யோசிக்கிறார். என்ன பண்றதுன்னு புரியல. எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கார் இப்போது யோசிக்கணும். இவரே
ரொம்ப களைச்சி போய் தாகத்தில் இருக்கார். நாலு தம்பிகளும் இப்படி கிடக்கிறார்கள். அதுக்கு மேல அவருடைய முன்னாடி இருந்த நிலைமையே மோசமாக தான் இருந்தது. வனவாசியா இருக்கார், அஞ்ஞாதவாசத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கார். இவ்வளவு மனசுல ஓடிட்டு இருக்கும் பொழுது அவரை ஒரு அசரீரி கூப்பிட்டு கேள்வி கேட்கிறது. தர்மபுத்திரரே, இந்த நாலு தம்பிகளும் இப்படி கடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஜலாசயத்திலேருந்து இவர்கள்லாம் தண்ணீர் பருக போக அதை நான் தடுத்தேன். என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாதான் தண்ணீர் பருக முடியும்னு சொன்னேன். அவள்லாம் கேட்காம பருகினார்கள், இந்த கதிக்கு ஆளானார்கள். நீயும் இந்த கதிக்கு ஆள் ஆகாமல் இருக்கணும்னா நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அந்த அசரீரி சொல்லிட்டு. தர்மபுத்திரர் இந்த நிலைமையில இப்பேற்பட்ட ஒரு மானசீக கஷ்டத்துல இருக்கும் பொழுதும் அந்த அசரீரி வாக்குக்கு யோசிச்சு பதில் சொல்றாராம். அசரீரியா நீர் சொல்றீரே, நீர் யாரு? யக்ஷனா, கந்தர்வனா, தேவதையா? யார் என்னுடைய பலசாலியான தம்பிகளை இந்த கதிக்கு ஆளாக்க முடியும்? உம்ம நீரே காண்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல ஒரு கொக்கு வடிவத்துல காண்பிச்சுட்டு அப்புறம் கொக்கா இருக்க முடியாது இவ்வளவு சக்தி படைத்தது அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்ல, ஒரு யக்ஷனாக வந்து அந்த இடத்துல காண்பிச்சு கொண்டது அந்த அசரீரி தர்மபுத்திரருக்கு. தர்மபுத்திரரால இவ்வளவு தூரம் பேசி அந்த அசரீரி சொன்ன விஷயத்தை மதிச்சு பதில் சொல்ல முடிஞ்சது இந்த நிலைமையிலையும். இது மட்டும் இல்லை, அடுத்தது அந்த யக்ஷன் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு இவர் தயாராயிட்டார். யக்ஷன் சொன்னார், நான் உன்னை சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு சரியான பதில் சொல்லணும். அந்த சரியான பதிலை நீ சொன்னியானா உனக்கு நல்லது நடக்கும். இப்படி இருக்கும் பொழுது தர்மபுத்திரன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் பதில் சொல்ற நிலைமையில இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, நீ என்ன கேள்வி கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லியிருக்கலாம். என் தம்பிகளை போய் இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கிட்டே நானும் அந்த கதிக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னுடைய பிரஜையை புத்தியை இழக்காமல் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார் தர்மபுத்திரர். யதா பிரஜ்யந்து தே பிரஷ்னான் பிரதீவக்ஷாமி பிரச்சதான் அப்படின்னார். என்னுடைய மதிக்கு ஏத்தாப்புல நீர் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய புத்தியை பிரஜையை உபயோகித்து அந்த இடத்துல வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னது மட்டும் இல்ல, அந்த யக்ஷன் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சான். எவ்வளவு கேள்விகள் கேட்டான்? சில பேர் 124 சொல்லுவா, சில பேர் 144 சொல்லுவா. வில்லிபுத்தூர் பாரதத்துல 160 கேள்விகள் சொல்றார். அத்தனை கேள்விகளுக்கும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுண்டா மாதிரி பதில்களை சரமாரியா எடுத்து சொன்னாராம் தர்மபுத்திரர். எங்கேந்து இவருக்கு இவ்வளவு ஞானம், இவ்வளவு புத்தி அந்த இடத்துல அவருடைய அந்த மானசீக நிலைமையில வந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் உண்டாம். என்ன ரகசியம்? இது இவருக்கு ஸ்ரீயப்பதியான கண்ணன் செய்த அருள். கண்ணன் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார். இந்த பஞ்ச பாண்டவர்களை எல்லா விதத்திலையும் காப்பாராம், அவ்வளவு பிடிக்குமாம். அதுவும் தர்மபுத்திரரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். தர்மபுத்திரரை வணங்கணும் அப்படிங்கறதுக்காகவே தர்மபுத்திரர் பிறந்ததுக்கு அப்புறமா 3 கழிச்சு கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கார். குறைஞ்சபட்சம் 3 வித்தியாசம் இருந்தாதான் விழுந்து சேவிக்கணுமாம். அதனால அப்படி தர்மபுத்திரரை தர்மத்துல மனசு கொண்ட இவரை விழுந்து சேவிக்கணுங்கிறதுக்காகவே கண்ணன் இப்படி 3 கழிச்சு அவதாரம் பண்ணினாராம். அந்த கண்ணன் தன்னுடைய மகிஷியான ஸ்ரீயை இந்த இடத்துல இந்த தர்மபுத்திரருக்கு சத்புத்தியை கொடுக்க வைத்தார். ஏன்னா இந்த ஸ்ரீக்கு தான் புத்திங்கிற திருநாமம் உண்டு. புத்தினா அந்த சமயத்துல
உபயோகிக்கப்படுற ஞானம். எல்லாருக்கும் ஞானம் இருக்கலாம், ஆனா அது எந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல படுத்தணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவா, அது வரணும். அது எங்க இருந்தாலும் வரணும். தர்மபுத்திரருக்கு இப்பேற்பட்ட நிலைமையிலும், தன் தம்பிகள் அப்படி சடலம் போல கிடக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் அந்த புத்தியானது கைவிடாமல் இருந்ததற்கு காரணம் இந்த புத்தி ஆகிற பிராட்டி அவருக்கு செய்த அனுகிரகம். அதற்கு காரணம் இந்த புத்தி ஆகிற பிராட்டியின் கணவனுக்கு தர்மபுத்திரர் பிரியமாக இருந்ததுதான். அப்பேற்பட்ட எல்லாருக்கும் நல்ல பிரஜையை நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு புத்திங்கிற திருநாமமே உண்டு. இந்த புத்திங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் செய்திருக்கிற நிருக்தி ஸ்லோகமானது, பசும் யதா யஷ்டிகரோ நியச்சே ததா நரம் நைவ ச தேவவர்கா ரிரக்ஷி சேத்யம் கிலயோகமஸ்யாஹ சம்பிரார்த்திய தத்யாதிதி புத்திரேஷா. இந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எப்பொழுதும் சத்புத்தியுடன் நாம் இருப்போம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். புத்தியை நமஹா.